எல்லோரும் நாம் பார்க்க வரையும் ஸ்பைடர் ப்ராஜெக்ட் 1 சார்லி சந்திராயன் மற்றும் படம்லாம் நினச்சிருக்காங்க. இந்த படத்தோட லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம சார்லி வந்து ஆயுள் தண்டு கைதியாக இருப்பார், அது மாதிரி டைமில் வந்து அவங்க பொண்ணு வந்து ஸ்பைடர் ப்ராஜெக்ட் 1ன்றாங்க பார்த்தியா, அந்த டிஜெக்டிவ் நம்ம சீனாதா டிஜெக்டிவ் மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறவங்க, எப்படின்னா செய்யாத கூட்டத்துக்கோசம் தண்டனை அனுபவிக்கிறவங்கள வெளியே கொண்டு வந்து வர மாதிரி, அது மாதிரி ஸ்டார்லி பொண்ணு வந்து அவங்க கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெவெஞ்சை எடுத்து நம்ம சார்லியை வெளியே எடுத்தாங்களா இல்லையா மற்றது படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் எப்படின்னா, நம்ம சார்லி வந்து பணத்துக்கோசம் என்ன பண்ணுவார், செய்யாத குற்றத்தை ஏற்றுக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறதுக்கோசம் சரின்ட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு மாட்டிக்குவார். அந்த பணம் அவர் கையில் போச்சா போல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவர் எதனால் இவ்வளோ ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கோசம் அவங்க பொண்ணு எடுக்கிற ரெவெஞ்சி எடுத்து சில விஷயங்களை இறங்கி பார்த்துதான் இந்த படத்தோட லைனே ஃபுல்லாகவே வரும். இந்த படத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சூப்பராக அருமையாக நல்லா சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து சில கேரக்டர்லாம் வந்து நிறைய இருக்குது, எப்படின்னா வில்லனுடைய அப்பாவும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த கேரக்டர்லாம் வந்து படத்தை வந்து சுத்தமாக டோட்டலாக குழப்பி ஏதோ ஒரு தனியாக எடுத்த ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆகி போச்சு, அது மாதிரி யூக்குல தான் இருந்தது. இந்த படத்தில் சார்லியுடைய ஆக்டிங்கும் சரி, அதுக்கப்புறம் சென்ட்ராயன் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த படத்தில் வந்து எல்லாமே சூப்பர் அருமையாக இருந்தது. அந்த என்கொயரிக்கு பண்ணுறது, அந்த டெஜிஜூ அவங்களுடைய என்கொயரிக்கு பண்ணுற விஷயம்லாம் வந்து சூப்பராக அருமையாக இருந்தது. இவருடைய அது மாதிரி யூகோ அது மாதிரி செய்யாத கூட்டத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் அனுபவிக்கிறாங்களே அவங்களுக்கோசம் ஃபஸ்ட்டு ஒரு கோரிக்கை தான் சார்லி அதெல்லாம், அதனால ஸ்பைடர் ப்ராஜெக்ட் ஒன்றுன்னுவாங்க இந்த படத்தோட டைட்டில். அது அந்த யூக்குள்ள தான் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் அருமையாக இருந்தது, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது, அதுக்கப்புறம் சார்லியுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி சொல்கிறது அந்த மூலயமா வரான்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் ஹீரோ ஹீரோன்னு சொல்லலாம். நம்ம சார்லி பொண்ணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தருவோம் அவங்க என்கொயரி பண்ணுறோம் அவங்களும் அவங்க மூலயமா தான் எல்லா விஷயமும் நடக்கும். நல்லா சூப்பராக அந்த ஒரு ஃபிளாக் சிங் வந்து சூப்பராக அருமையாக தான் இருந்தது. நல்லா தேவையான விஷயத்துக்கு நம்ம சார்லி கொடுத்துக்கிற பர்ஃபார்மன்ஸ் அருமை சூப்பர், நல்ல ஒரு அவருடைய அப்பாயின் ஒரு பேசுகிற விஷயமும் சரி, ஒரு தேவையான விஷயத்துக்கு என்னவோ முகபான்மையும் சரி, அவ்வளோ அருமையாக ரைட்டு ஒரு பேச்சு கொடுக்குற பேச்சையும் வசனமும் சரி, சார்லியுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். தேவையான விஷயத்த மட்டும் பேசி ஒரு கண் கலக்கிற மாதிரி சில இடத்துலலாம் கொடுத்து நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அனல் கண்டு இருக்குன்னா கண்டிப்பாக படத்தோடு போகிறதுனால எந்த விஷயமும் எந்த சாப்பிட்டும் கிடையாது, பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாசி தான், ஃப்ரீயாக தான் போங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒர்க்காக இருக்குது, ஆனால் சில இடங்கள் ஒரு தேவையில்லாத கேரக்டர் வர்றதுனால நமக்கு அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஏதோ தனியை எடுத்து வச்சு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த சீன்லாம் வந்து, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இந்த படம் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். டைரக்ஷன் வந்து தேவையானவங்க கொடுக்க எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோவும் சூப்பராக அந்த யாருமே எடுக்காத விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம சரத்குமார் படம்லாம் பார்த்துருப்போம். சரத்குமார் ஒரு நம்ம எஸ்ஏ சந்திரசேகரன் படம், அவர் அதே கதை தான் இந்த படமும், தேவையே இல்லாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெவெஞ்சி எடுக்கிறது எப்படி வெளியே வருது. இதில் வந்து பொண்ணு அவங்க எடுக்கிற பர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் வெளியே வர்றது தான் இந்த படத்தோட இது வரும். நல்லா அந்த ஒரே பேட்டர்னாக இருந்தாலும் சூப்பராக அந்த குறைவு சில இடங்கள்லாம் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு சார்லி கோசமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணுறாங்க அவங்களுடைய இது ரெவெஞ்ச் எடுக்கிற விஷயம்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், டிஃப்ரெண்டாகவும் மூவிச்சு. சந்திராயனுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அருமை, அவருடைய கேரக்டருக்கு என்ன தேவையோ அது உண்டான விஷயத்தெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்